ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பேராஷூட் பாட்டில் வச்சு சூப்பராக ஒரு க்ராஃப்ட் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பேராஷூட் பாட்டில் நான் எடுத்துருக்கிறேன் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக இதில் நம்ம மார்க்கிங்ஸ் பண்ணிக்க போகிறோம் பாட்டில் ஃபுல்லாகவே நமக்கு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரெண்டாக பிரிச்சுக்கலாம் டாப் போர்ஷன் நமக்கு வேண்டாம் பாட்டம் போர்ஷன் மட்டும் நம்ம நீட்டாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் டாப் போர்ஷனை நீங்கள் வேறு ஏதாவது கிராஃப்ட்டுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இதை நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வாஷ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு இதில் நம்ம நீட்டாக ஈவனாக ட்ரிம் பண்ணிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு கட் பண்ணுறப்ப அன் இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ நம்ம சிசர் வச்சு இதை ஈவனாக ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நமக்கு கிளே தேவைப்படும் இது ஹோம்மேட் கிளே தான் மைதாவில் ரெடி பண்ண கிளே தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த க்ளேயை எடுத்து சின்னதாக இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் எல்லா பால்ஸுமே ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கிளே எடுத்து இந்த போர்ஷனில் நம்ம கவர் பண்ணிக்கலாம் கிளே இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம் நீங்கள் வேஸ்டான பேப்பர்ஸ் இருக்கும் இல்லையா அதை பால்ஸ் மாதிரி உருட்டி கூட ஒட்டிக்கலாம் இந்த இடத்துல பேப்பர்ஸ் வச்சு நீங்கள் ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும் ஸோ இந்த கிளேயை ஒட்டினதுக்கப்புறமா சின்ன பால்ஸ் மாதிரி நம்ம மேக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை எடுத்து இந்த போர்ஷனில் ஒட்டிக்கலாம் இது ஒட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க அப்போ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பேப்பர்ஸ் ஒட்டுறவங்க ஃபெவிகால் வச்சு ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் க்ளூ கன் இருந்தாலும் அதை வச்சு கூட ஒட்டிக்கலாம் இப்போ எல்லா கிளேயுமே ஈவனாக திரட்டி எடுத்து ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிக்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஃபுல்லாகவே நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபுல்லாக ஒட்டியாச்சு இது நல்லா ட்ரை ஆகணும் ஹோம்மேட் கிளேனால ஒரு ஒன் டே வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இதுக்கு மேலே நம்ம பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம் அதாவது எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன் இது ஒரு பென் ஹோல்டராக தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்ன் தான் ரெடி பண்ணிகிட்ருக்குறேன் ஸோ ஃபுல்லாகவே இந்த மாதிரி எல்லோ கலர் பெயிண்ட் வச்சு ஈவனாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு கோட் கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் எல்லாமே பார்த்துக்கலாம் இப்போது ஃபுல்லாக கலர் பண்ணிட்டு நம்ம காய வச்சிடலாம் நெக்ஸ்ட் இதுக்கு லீஃப் பண்ணுறதுக்காக பிளாஸ்டிக் பாட்டில் க்ரீன் கலரில் எடுத்துருக்குறேன் உங்கள் ஒரு ஒருவேளை இந்த மாதிரி பாட்டில்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் லைட் வெயிட்டான அட்டை கூட எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சம் போர்ஷனை ரிமூவ் பண்ணிக்கலாம் டாப் அண்ட் பாட்டமில் கொஞ்சம் போர்ஷனை நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுடலாம் மீதி உள்ள அந்த ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய போர்ஷன் தான் நமக்கு தேவை ஸோ நீங்கள் அந்த போர்ஷன் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கணும் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி இதை பேக் சைடு வச்சு நம்ம திருப்பி ரொட்டேட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஃப்ளாட் ஆகிடும் கொஞ்சம் நீங்கள் ரெண்டு மூணு வாட்டி எந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ஃப்ளாட் ஆகிடும் இல்லை அயன் பாக்ஸ் வச்சு மேலே பேப்பர் வச்சு அயன் பண்ணால் கூட அது வந்துட்டு ஃப்ளாட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு லீஃபோட ஷேப்பை நான் வரைஞ்சி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கே நீட்டாக வரைஞ்சி எடுத்துக்கோங்க ஃப்ரீ ஹேண்ட்லேயே வரைஞ்சால் போதும் ரொம்ப அக்யூரெட்டாக வரணும் அப்படின்ட்டு கிடையாது நம்ம ஃப்ரீ ஹேண்டில் லீவ்ஸ் வரைஞ்சாலே பார்க்குறதுக்கு நீட்டாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் இதை அப்படியே நம்ம வந்துட்டு கட் பண்ணணும் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அது சைடில் இருக்கக்கூடிய எல்லா மார்க்கர்ஸையுமே நம்ம வந்துட்டு எரைஸ் பண்ணிக்கணும் கே எரைஸ் பண்ணால் மட்டும்தான் அது பார்க்கறதுக்கு அக்யூரட்டாக இருக்கும் இப்போ இந்த லீஃப்க்கு மேலே கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு நீங்கள் வேணும் அப்படின்னா இதுக்கு மேலே பெயிண்ட் கூட அடிச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கலர் பேப்பர் இருக்கும் இல்லையா க்ரீன் கலர் அந்த கலர் பேப்பர் கூட நீங்கள் கட் பண்ணி இதுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சைடில் இருக்க மார்க்கர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டேன் பார்க்கறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்குது இதை கொஞ்சம் நம்ம பென் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் பார்க்கறதுக்கு இருக்கும் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு பென்சில் இல்லை சிசர் வச்சு இதை மேக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லை அப்படி நம்ம ஹேண்டை வச்சு பண்ணோம் அப்படின்னா கையை கிழிச்சிக்க சான்சஸ் இருக்குது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க இப்போது இதெல்லாமே எல்லாமே நம்ம இதில் வச்சு ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டும்போதே உங்களுக்கு தெரியும் டிரான்ஸ்பெரண்டாக தான் இருக்கும் இன்னும் உங்களுக்கு வந்து டார்க்காக க்ரீன் கலர் வேணும் அப்படின்னா இதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுவுமே நல்லா தான் இருக்கும் இப்போ ஃபுல்லாக நம்ம ஒட்டிக்கலாம் அப்புறம் இப்படி தான் இருக்குது க்யூட்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக பாட்டிலில் பாட்டம் போர்ஷன் கட் பண்ணினோம் இல்லையா அதை எடுத்து இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் நெக்ஸ்ட்டு கீழே அந்த எல்லோ கலர்லாம் தெரியுது இல்லையா ஸோ அந்த இடத்துலலாம் க்ரீன் கலரில் ஃபுல்லாகவே நான் பெயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பெயிண்ட் பண்ணிவிட்டேன் இதுக்கு ஆயட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம அந்த பாட்டம் போர்ஷனில் டெக்கார்க்காக ஒட்டிருந்தோம் இல்லையா அந்த இடத்துல ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து கீப் ஸ்மைல் அப்படிங்கிற கோட் வந்து நான் எழுதியிருக்கிறேன் நீங்கள் யாருக்காவது பர்த்டேக்கு ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா ஹாப்பி பர்த்டே இல்லை டீச்சர்ஸ் டே அந்த மாதிரி கூட எழுதிக்கலாம் நான் இன்னைக்கு வந்துட்டு கீப் ஸ்மைல் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி எழுதிருக்கிறேன் நெக்ஸ்ட் இதை அந்த இடத்துல வச்சு நம்ம ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நீங்கள் பென் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை டூத் பிக் ஹோல்டர் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த ஷேப்பை நம்ம ஒட்டிக்கலாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள் இப்போ எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ